ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்மி. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கை கீரை சேர்த்த கூனிப்பொடி கருவாடு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேபி ஷ்ரிம்பை நல்லா தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு மூணு தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அரை மூடி தேங்காய், இதெல்லாமே சேர்த்துட்டு குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கூனி பொடியை எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கூனி பொடி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது எப்போவுமே கவனமாக சேர்க்கணும். ட்ரை ஃபிஷ்னால் அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் முதல்ல கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. குறைவாக சேர்த்துட்டு கடைசியில் செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக விடுங்க. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் குறுகி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை சேர்த்துக்க முடியும். இப்போ தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு, இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. இங்கே பேக்கெட்டில் தான் முருங்கைக்கீரை கிடைக்கும், அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. சில டைமில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஊர்லனா எல்லாருக்குமே வீட்டில் மரம் வச்சுருப்பாங்க, ஃப்ரெஷ் முருங்கைக்கீரை கிடைக்கும். அதை பயன்படுத்தி செய்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கூனிப்பொடி பொரியல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.